மாதிரி இந்த 65 வருட போராட்ட காலத்திலிருந்து உயிர் நீத்த உறவுகளுக்காக ஒரு நிமிட எங்களுடைய மனதிலே எழுந்து கொண்டிருக்கிறது. நீண்ட காலமாக இந்த நாட்டிலே தங்களுடைய உரிமைக்காக போராடிய ஒரு இனம் ஜனநாயக ரீதியான போராட்டங்களை முன்னெடுத்த ஒரு இனம் அந்த போராட்டம் வெற்றியளிக்கவில்லை என்ற காரணத்தின் அடிப்படையில் ஆயுத ரீதியான போராட்டத்தை முன்னெடுத்து பல சாதனைகளை படைத்த ஒரு இனம் கல்வியால் உயர்ந்த இனம் இவ்வாறு இந்த இனத்திற்கு பல வரலாறுகள் உண்டு. அப்படிப்பட்ட இந்த இனத்தை திட்டமிட்டு இந்த நாட்டை ஆண்ட அரசாங்கம் 2009 ஆண்டு பல ஆயிரக்கணக்கான உயிர்களை முள்ளிவாய்க்காலிலே பலியெடுத்தது. சிறியவர் முதல் முதியவர் வரைக்கும் தமிழன் என்கின்ற ஒரு காரணத்திற்காக அவ்வளவு உயிர்களும் அழிக்கப்பட்டிருக்கிறது. உலக நாடுகளிலே பல இன மக்கள் வாழுகிறார்கள், குழுக்களாக வாழுகிறார்கள், சிறிய சிறிய தீவுகளிலே வாழுகிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் சர்வதேச ரீதியான பல நிபந்தனைகள் சட்டங்கள் எல்லாம் பயன்படுத்தப்படுகின்றன அவர்களுடைய உயிர் பாதுகாப்புக்கு. ஆனால் இலங்கை நாட்டிலே அந்த ஜனநாயக உரிமை மறுக்கப்பட்டு எங்களுடைய தமிழினம் அழிக்கப்பட்ட நாளாக அந்த நாளை நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறு பல அழிவுகளை எங்களுடைய சமூகம் சந்தித்து கொண்டிருந்தது. அவ்வாறான நிலைமையில் பல உயிர்கள் அழிக்கப்பட்டு இன்று 9 ஆண்டுகள் கழிந்தாலும் கூட அவ்வாறு காணாமல் ஆக்கப்பட்டோர் கடத்தப்பட்டோர் என்ற அடிப்படையில் இதுவரைக்கும் எந்த தீர்வு காண முடியாத ஒரு நிலைமை இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் இட்டு மிகவும் மனவேதனை அடைகின்றோம். இங்கு பேசிய சகோதரி அவர்கள் தனது கணவனை இழந்தவளாக, தனது பிள்ளைகளை பறிகொடுத்தவர்களாக, தனது சகோதரர்களை பறிகொடுத்தவர்களாக இப்பொழுதும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே இன்றும் காணாமல் ஆக்கப்பட்டோர் சம்பந்தமான பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த அரசு பாராமுகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரி அவர்கள் பேசுகின்ற பொழுது எங்களைப் போன்ற ஒரு அவலமான நிலை இந்த நாட்டிலே வாழுகின்ற எந்த இனத்திற்கும் வரக்கூடாது என்ற கருத்தினை அவர் கூறியிருந்தார். அவருடைய பெருந்தன்மையை பாருங்கள். அவர் தமிழனாக பிறந்திருந்தாலும் இந்த நாட்டிலே வாழுகிற மனித உயிர்களுக்கு இவ்வாறான அவலமான நிலைமைகள் வரக்கூடாது என்கின்ற விடயத்திலே அவர்கள் அக்கறையோடு இருக்கிறார்.